இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பாரதம் காட்டும் நட்பு. பாரதம் காட்டும் நட்பு. அன்புக்குரியவர்களே, உப்பில்லாமல் கூட மனிதன் வாழ்ந்து விடலாம், நட்பு இல்லாமல் வாழ முடியாது. ஒவ்வொருவரும் நட்பை கற்பை போல நினைக்க வேண்டும். அதனால்தான் வேடிக்கையாக இப்பொழுதெல்லாம் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, விவசாயக் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு வகுப்புகள் திறந்து எல்லோரும் பாடும் வானம்பாடிகளாக, பட்டாம்பூச்சிகளாக கல்வி நிலையத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நான் சொல்வேன், தாயிடத்தில், தந்தையிடத்தில், பெரியப்பா, சித்தப்பா, ஆசானிடத்தில் இறக்கி வைக்க முடியாத மனபாரங்களையெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு உன்னத இடம் நட்பு. அதனால்தான் 1330 குறள், 133 அதிகாரம் படைத்த வள்ளுவன் சொன்னான், முகனது நட்பது நட்பன்று. எனவே அகம் பொழிர நட்பு இருக்க வேண்டும். இதை அப்படியே வச்சுப்போம். இந்த பாரத மண் பண்பாட்டு மிக்க தேசம். இதில் 3 விதமான நூல்கள் இந்த மண்ணின் பெருமை பேசியது. ஒன்று, பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு சிறப்பு என்பதை வலியுறுத்தியது தான் ராமகாதை, கம்பனால் இயற்றப்பட்டது. மற்றொன்று, இந்த மண்ணில் வியாசர், இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும், பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அவனுக்கு உரியதை கொடுக்க வேண்டும் என்று மண்ணின் பெருமை பேசப்பட்டது தான் மகாபாரதம். அதை தமிழில் வடித்து தந்தவர் வில்லியார். அதுபோல நம்முடைய இறை அடியார்களுடைய பெருமை பேசியது பெரிய புராணம். இவையெல்லாம் பாரத தேசத்தின் சிறப்பு என்றாலும் கூட மகாபாரதத்திற்கு உரை எழுதின ராஜகோபாலாச்சாரி எழுதுகின்றார், நான் எத்தனையோ அலங்கரிக்கக்கூடிய பதவிகளில் இருந்தாலும் இராமாயண மகாபாரதத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர் என்கின்ற உயர்ந்த பதவிதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது என்று. அப்பேற்பட்ட மகாபாரதம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருந்து அலங்கரிக்க வேண்டியது மட்டுமல்ல, வாசித்து பூசித்து நேசித்து ஆராதனை செய்ய வேண்டிய அந்த மகாபாரதத்தினுடைய கிளை கதைகளில் ஒன்று பாரதம் காட்டும் நட்பு. உங்களுக்கு தெரியும், நட்பு என்று சொன்னவுடனே நம் கண்முன்னே இரண்டு உருவங்கள் வரும். ஒன்று துரியோதனன், மற்றொன்று கர்ணன். கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை என்பார்கள். துரியோதனனிடத்தில் இராவணனைப் போல 1000 தீய செய்திகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விஞ்சி நிற்கக்கூடிய நல்ல செய்திகள் எடுத்தனி நாம் சொல்லிவிடலாம். தன்னுடைய அரியாசனத்தில் சரியாசனம் தந்தவன் துரியோதனன் கர்ணனுக்கு, தன்னெச்சில் தான் உண்ணாதவன். இன்னும் பல பேருக்கு அந்த வார்த்தை புரியப்படவில்லை. தன்னெச்சில் தான் உண்ணாதவன் என்றால், தலைவாளை இலை போட்டு உணவு சமைத்தால் ஒரு முறை உண்ட உணவை தன் கையால் மீண்டும் அதே உணவை எடுத்து உட்கொள்ளாத அளவுக்கு ரொம்ப தூய்மை பராமரிக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற துரியோதனன் தன் இலையில் பகிர்ந்து உண்ணக்கூடிய பாங்கை தன் உடன்பிறவா சகோதரனாக நினைத்த நட்புக்கு இலக்கணம் வகுத்த கர்ணனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அந்த மகாபாரதத்தில் ஒரு காட்சியை உங்கள் கண்முன்னே இந்த காலை நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். எல்லோரும் அவனுடைய குலம் என்ன, பிறப்பு என்ன, கோத்திரம் என்ன என்று சொன்னபோது தன்னுடைய அரியாசனம் தந்த கர்ணன் துரியோதனன் நட்புக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இந்த கர்ணனும் துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் இணைபிரியாத ஒரு சகோதரர்கள் போல. ஒரு சகோதர வாஞ்சையோடு இருந்த அவர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக சொக்கட்டான் விளையாடுகின்றார்கள். சொக்கட்டான் என்பது ஒரு வகையான தாய விளையாட்டு. வாயில் புறம் பார்த்து அந்த பானுமதி உட்கார்ந்திருக்கின்றால், பானுமதியினுடைய எதிர்ப்புறம் பார்த்து கர்ணன் உட்கார்ந்திருக்கின்றான். இருவரும் மாறி மாறி சொக்கட்டான் விளையாட வெற்றி மீது வெற்றியை குவித்து கொண்டே வருகின்றான் கர்ணன். இந்த பானுமதியின் தோகை நல்லால் பக்கம் தோல்வி கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. வாசல்புறத்தில் துரியோதனன் எதேர்ச்சியாக வருகின்றான். அந்த காலத்தில் கணவனை பார்த்தால் மனைவி எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மரபு என்பதால் அந்த தோகை நல்லால் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து நிற்கிறாள். ஆனால் கர்ணன் எதேர்ச்சியாக என்ன நினைத்தான், தோல்வியால் எழுந்து செல்கிறாளோ என்று அமரச் சொல்வதற்கு கையை நீட்டுகின்றான். அவன் கை நீட்டிய பகுதி பானுமதியினுடைய இடைப்பகுதி. இடையில் வலிமையான அந்த கரங்கள் பட்டவுடன் பானுமதியினுடைய ஒட்டியானத்தில் இருந்த முத்துக்களெல்லாம் கைப்பட்டு சிதறி துடிக்கின்றது. இதை பார்க்கான் துரியோதனன் உள்ளே வந்துவிட்டான். தன் மனைவியின் இடுப்பினுடைய ஆபரணத்தின் மீது கர்ணனுடைய கரம்பட்டு கீழே சிந்தி கிடக்கிறது. இதை பார்த்தால் அவன் என்ன நினைப்பானோ, ஏது நினைப்பானோ என்று கர்ணன் துடித்தபோது, அறிவு நிலைக்கு பதில் உணர்ச்சி நிலையில் இருந்த துரியோதனன் அந்த முத்துக்களை எடுத்து கர்ணனை பார்த்து சொன்னான், கர்ணா,
கர்ணா, உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்றான். இது அல்லவா நட்பின் இலக்கணம். கண்ணன் ஆனந்த கண்ணீர் விட்டான். சங்க இலக்கிய வரிவுண்டு, ஆண்டு பலவாக ஆயினும் நரையிலே வாத்தல் யாங்கனும். என் மனைவி, என் மக்கள், என் சுற்றத்தார் அனைவரும் என் மனக்கருத்தறிந்து நடப்பதால் நான் யாப்பு பிணி மூப்பில்லாமல் வாழ்கிறேன் என்று சங்க இலக்கிய வரி வருமே. அதுபோல கர்ணன் கடைசி வரைக்கும் நெஞ்சுரத்தோடு இருந்ததற்கு காரணம் துரியோதனன் கர்ணன் மீது காட்டிய அன்பும் கர்ணன் துரியோதனன் மீது காட்டிய நேச பாசம்தான் நட்பாக விளைந்தது. இப்படி நட்புக்கு இலக்கணம் வகுத்த பாரதத்தை நாள்தோறும் படிப்பதும் கேட்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். இதுபோன்ற சுவைமிகு செய்திகளுடன் நாளை சந்திப்போம். வணக்கம்.